ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். நம்ம வீடியோ போட்டு 10 டேஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் வீட்டில் உடம்பு சரியில்லை, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, சிம்பிளாக குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 2 பட்டை, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு, 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதாவது சட்னிக்கு போடுற கடலை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இருக்கட்டும், இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, நல்லா கடுகு பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுபடட்டும். இந்த மாதிரி சிவக்க வறுத்த உடனே நம்ம வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்தியாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு வந்து சாஃப்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போது 2 தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆன போது, இப்போ பாருங்கள் தக்காளி வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஆயாச்சு. இப்போ வந்து 1/4 ஸ்பூனுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்திட்டேன் நான், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. இப்போ வந்து இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து 1 தடவை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உடனே தண்ணி விட்டுறாமல் முதல் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் அதே ஜாரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் சேர்த்திட்டேன். சேர்த்து கலந்து விட்டு பார்க்கலாம் திக்னஸ்ஸு. அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போ திக்காக தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இனி 2 டம்ளர் தண்ணி வந்து நான் சேர்த்திட்டேன். கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம். இது வந்து 1 குருமா மாதிரி தான், தக்காளி குருமா குயிக்காக செய்கிறோம். இதில் வந்து 1 கிழங்கு, உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மசித்து வச்சுக்கிற தோல் உரித்து அதையும் சேர்த்திட்டேன். இது வந்து எதுக்குன்னா நம்ம போடாமே விட்டுடலாம், ஆனால் வந்து 1 டேஸ்ட்டுக்காக நான் 1 கிழங்கு சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி குருமானால் நமக்கு வேண்டானா விட்டுடலாம். வெஜ்ஜு குருமா ஸ்டைல்லையே பண்ணிக்கிறோம் தக்காளி குருமா, ஆனால் 1 உருளைக்கிழங்கு மட்டும் டேஸ்ட்டுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். குயிக்காக பண்ணிடலாங்க இது. இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சைட் டிஷ் வந்து, அதே சமயத்தில் செய்கிறதும் ஈஸி. நல்லா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த குருமா எதுக்கு நான் செஞ்சுருக்கிறேன்னா, உப்புமா கோதுமை உப்புமாவுக்கு தான். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு வந்து நல்லா சிவக்க வறுபடட்டும். இந்த பொதுவாக வந்து கோதுமை ரவை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்திட்டு, காரத்துக்கு தேவையான 1/5 பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த உப்புமா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் நைட் வந்து டின்னருக்கு இது ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுக்கிறேன் நான். ஆல்ரெடி வந்து தண்ணி கொதிக்கி வச்சுருந்த சைடில், இப்போ இதில் 2 கப்பு ரவை எடுத்துட்டேன். அதனால் வந்து நான் 1 கப்பு ரவை அப்படின்னா 2 கப்பு தண்ணி அல்லது 2 1/2 கப்பு பிடிக்கும் ரவையை பொறுத்து. அதனால் நான் 2 கப்புக்கு 4.5 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1 கொதி வரட்டும் தண்ணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரவை போட்டு கிளறிக்கலாம். இந்த கடாய் பார்த்திங்கன்னா ரொம்ப கனமான பாத்திரனால இதில் செய்யும்போது இந்த உப்புமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது கோதுமை ரவை வந்து எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது கலந்துகிட்டே வந்து நம்ம போட்டுக்கலாம்.
இந்த அளவு போட்டாச்சு, கரெக்டாக இருக்குது. நம்ம விட்ட தண்ணி வந்து இந்த அளவு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மேலாப்பில் தண்ணி இருக்கணும், அதுதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம வந்து ஒரு லிட்டு போட்டு விட்டுட்டால் ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இருக்கட்டும், 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து குக் ஆகி வந்தாச்சு ரவை. இப்போ நாங்கள் எப்போவுமே வந்து தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக 1 ஸ்பூன் ஊற்றுவேன். நல்லா செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்லா கம கம வாசனையோடு இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். அந்த கனமான கடாயினால் அந்த சூட்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டு திரும்பவும் லிட்டு போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு உப்புமாவும் தக்காளி குருமாவும் ரெடி ஆயாச்சு. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அதை விட இந்த மாதிரி ஒரு தக்காளி குருமா, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேணும்னா போட்டுக்கலாம், அது உங்கள் சௌகரியம் தான். ஆனால் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.